தர்மபுரி மாவட்டம் தொப்பையாறு நீர்த்தேக்கத்திலிருந்து இடது மற்றும் வலதுபுற பிரதான கால்வாய்களில் இரண்டாம் போக பாசனத்திற்காக இன்று முதல் 55 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. மாநில வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பாசனத்திற்காக நீர்த்தேக்கத்திலிருந்து தண்ணீரை திறந்து வைத்தார். விவசாயிகளின் கோரிக்கைகளை ஏற்று தண்ணீர் திறக்கப்பட்டு உள்ளதாகவும், இதன் மூலம் தர்மபுரி மாவட்ட ஆயக்கட்டு பகுதிகளைச் சேர்ந்த 2050 ஏக்கரும், சேலம் மாவட்ட ஆயக்கட்டு பகுதிகளைச் சேர்ந்த 3280 ஏக்கர் உட்பட மொத்தம் 5330 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். விவசாயிகள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தி அதிக மகசூல் பெற வேண்டும் என்றும், நீர்வள ஆதாரத்துறையினருக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் அமைச்சர் பன்னீர்செல்வம் கேட்டுக்கொண்டார். புதுக்கோட்டை மாவட்டம் வல்லத்திரா கோட்டை மற்றும் பாலையூரில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றத்துறை மற்றும் இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மெய்யநாதன் திறந்து வைத்தார். விவசாயிகளின் கோரிக்கைக்கு ஏற்ப கூடுதல் நேரடி கொள்முதல் திறக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். விவசாயிகள் தாங்கள் விளைவித்த நெல்லினை இணையதளம் வாயிலாக பதிவு செய்திட உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இதன் பயனாக இடைத்தரகர்கள் இன்றி விவசாயிகள் நேரடியாக விற்பனை செய்து பயன்பெறலாம் என்றும் அப்போது அமைச்சர் குறிப்பிட்டார். வந்தே பாரதம் நடனப் போட்டியின் இறுதிச் சுற்றில் வெற்றி பெற்றவர்கள் புதுதில்லியில் ஜனவரி 26 தேதியன்று நடைபெறவுள்ள குடியரசு தின விழாவில் பங்கேற்கின்றனர். இதற்கான ஒத்திகைகள் இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கில் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. வந்தே பாரதம் நடனப் போட்டியின் மண்டல அளவிலான இறுதிப் போட்டியில் பங்கேற்றவர்களில் 480 நடனக் கலைஞர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டனர். இவர்கள் தில்லி குடியரசு தின விழாவில் நடனமாட உள்ளனர். பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த இவர்களுக்கு பிரபல நடன இயக்குநர்கள் 4 பேர் பயிற்சி அளித்து வருகின்றனர். அகில இந்திய நடனப் போட்டியில் வெற்றி பெற்ற கலைஞர்கள் குடியரசு தின நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தேர்ந்தெடுக்கப்படுவது இதுவே முதல் முறையாகும். கோவில்களுக்கு பக்தர்கள் தானமாக அளிக்கும் பசுக்களை மறுதானம் செய்ய தடை விதிக்க கோரிய வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. கோவில்களுக்கு தானமாக வழங்கப்படும் பசுக்களை தனிநபர்களுக்கு மறுதானம் வழங்க அனுமதி அளித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அரசின் இந்த உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பால் கொடுக்கும் மாட்டை மட்டுமே தானமாக வழங்க வேண்டுமென்று அரசாணையில் குறிப்பிடப்படவில்லை எனவும், அந்த பசுக்கள் அடிமாடாக விற்கப்படுவதாக கூறுவதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்றும் தெரிவித்தனர். சட்டப்படியும் அரசாணைப்படியும் பசுக்களை மறுதானம் வழங்குவதில் எந்த சட்ட விரோதமும் இல்லை என்று கூறி வழக்கை நீதிபதிகள் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். சென்னையில் மழைநீர் தேங்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண நிபுணர் குழு அமைக்கப்பட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. சென்னை முழுவதும் பெய்து வரும் கனமழையால் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கி உள்ளதாகவும், அதிகாரிகளின் முறையான நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டி மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை விசாரித்த பொறுப்பு தலைமை நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரி, நீதிபதி ஆதிகேசவலு அமர்வின் முன்னிலையில் தமிழக அரசு இதற்கான நிபுணர் குழு அமைக்கப்பட்டு ஆய்வு மேற்கொண்டு வருவது தெரிவித்தனர். இதையடுத்து நீதிபதிகள் இதேபோன்ற மற்றொரு வழக்கு தொடரப்பட்டு உள்ளதாகவும், அந்த வழக்கின் விசாரணை பிப்ரவரி 3 தேதி வர உள்ளதாகவும் தெரிவித்து இந்த மனுவை தள்ளுபடி செய்தனர். விருதுநகர் மாவட்டம் சத்திரப்பட்டியில் மத்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மதுரை மக்கள் தொடர்பு கள அலுவலகத்தின் சார்பில் மாபெரும் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. வேர்ல்ட் விஷன் இந்தியாவுடன் இணைந்து நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் சுயசார்பு இந்தியா, பல்வேறு மத்திய அரசின் திட்டங்கள் குறித்தும் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. சாதாரண வங்கிக் கணக்கு வைத்திருப்பவர்கள் பிரதமரின் ஜன்தன் வங்கிக் கணக்கிற்கு மாறுவதன் மூலம் அவசர கால நிதி உதவியை பெறலாம் என்று நிகழ்ச்சியில் பேசிய கள விளம்பர அலுவலர் வேல்முருகன் தெரிவித்தார். இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாவட்ட மகிழா சக்தி கேந்திரா ஒருங்கிணைப்பாளர், வட்டார மருத்துவ அலுவலர், வங்கி நிதிசார் ஆலோசகர்களும் கலந்து கொண்டனா்.